மதியானம் 12 மணி இருக்கும். உச்சி வெயில் அடிச்சுது. திங்கக்கிழமை அப்படிங்கிறதால மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸில் குறைதீர்ப்பு முகாம் நடந்துட்டு இருந்துச்சு. மனு கொடுக்க பெரிய கியூவில் பலர் காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டி வாக்கிங் ஸ்டிக் பிடிச்சிட்டு மனுவோட வந்தாங்க. ஆஃபீஸ் வாசலில் ஓரமாக தள்ளாடிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனுவோட வர்றது முதல் முறை இல்லைங்க. ஒவ்வொரு திங்களும் ஆஜராயிடுவாங்க. மனுவை சீக்கிரம் கொடுக்கறதுக்கும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் யாருக்கிட்டையுமே எந்த சிபாரிசும் கேட்காமையே கிளம்பிடுவாங்க. யார் இந்த மூதாட்டி, அவங்க வார வாரம் என்ன மனு தான் கொடுக்கறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அவங்க பெயர் கோவிந்தம்மாள். வயசு 78. சொந்த ஊரு குத்தாலம் தாலுகாவில் இருக்கிற விலியனூர் கிராமம். கணவன் மகனை இழந்தவங்க. மகளை கும்பகோணத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. கோவிந்தம்மாளுக்கு சொந்தமா இருந்தது ஒரே ஒரு குடிசை வீடு மட்டும்தான். தட்டி கேட்க ஆளே இல்லைன்னு அந்த இடத்தையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏமாத்தி பிடுங்கிக்கிட்டாங்க. உறவினர்கள் மகள் அப்படின்னு உதவிக்கு யாருமே வரல. ஒரு பாழடைஞ்ச பஸ் ஸ்டாண்ட்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. உடம்புல தெம்பு இல்ல அப்படின்னாலும் அவங்க மனசுல தெம்பு இருக்கு. கணவரை நினைச்சிட்டே குடிசை வீட்டிலேயே கடைசி காலத்தை கழிக்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் போராட முடிவெடுத்தாங்க. வீட்டை மீட்டு தர்றதுக்காக தான் மனு எழுதி 6 மாசமா போலீஸ் ஸ்டேஷன், கலெக்டர் ஆபீஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு உதவி கிடைக்கல. அதிகாரிகள்கிட்ட பேசி உதவி செய்யறோம் அப்படின்னு யாராவது பரிதாபப்பட்டு வந்து கேட்டா கூட அதெல்லாம் வேணாம், தனியாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நடைய கற்றாங்க கோவிந்தம்மாள். கண்ணீரோட தன்னோட ஆவேசத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த ஒரு பொண்ணுதான் நிக்கிது, அவனுக்கு இடம் தரேன். மருமா உட நிக்கல, மருமா வந்து மருமக இது எல்லாம் ஒத்துமே இருந்துகிட்டு என்னை அடிச்சு கொல்ல சொல்லி விட்டுங்க. முருகா வீட்டுல 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது உங்க வீட்டு போட்டு இடத்த யாரும் வேணா புடுங்கறது நிக்கிறா. இடத்துக்கு அவன் தான் நிக்கிறான், குமாரத்துக்கு தான் வேணுமா. இடம் யாருது? இடம் வந்து எங்க வீட்டுக்காரங்க பேர்ல இருக்குங்க. கணவர் வாழ்ந்த வீட்டில் அவர் நினைவோடையே கடைசி காலத்தை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இந்த மூதாட்டி. இதை அதிகாரிகள் நிறைவேற்றுவாங்களா?